வேளாண் துறையை மேம்படுத்த மத்திய அரசு கொண்டு வந்த சட்ட திருத்தங்களால் விவசாயிகளின் நலன் காக்கப்படும் என்றும் எதிர்க்கட்சிகள் இந்த விவகாரத்தில் திசை திருப்பு முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாகவும் பிரதமர் நரேந்திர நரேந்திரமோடி கூறியுள்ளார் வேளாண் துறையை மேம்படுத்த மத்திய அரசு கொண்டு வந்த மூன்று சட்ட திருத்தங்களால் ஏற்கனவே பல மாநிலங்களில் விவசாயிகளின் விளைபொருட்களுக்கு அதிக விலை கிடைத்துள்ளதாக பிரதமர் நரேந்திர நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார் பீகார் மாநிலத்தில் செயல்படுத்தப்படவுள்ள ஒன்பது நெடுஞ்சாலை திட்டங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி வாயிலாக இன்று அடிக்கல் நாட்டினார் இந்நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் நாடு முழுவதும் குறைந்தபட்ச ஆதார விலை நடைமுறையும் அரசு கொள்முதல் நிலையங்களும் தொடரும் என்று கூறினார் எப்பொழுதும் போல் வேளாண் கொள்முதல் நிலையங்கள் தொடர்ந்து செயல்படும் என்று பிரதமர் உறுதியளித்தார் தற்போதைய காலகட்டத்திற்கு ஏற்றவாறு விவசாயத் விவசாயத்துறையை மறுசீரமைக்கவே மூன்று சட்ட திருத்தங்களை மத்திய அரசு கொண்டு வந்ததாக பிரதமர் கூறினார் கொரோனா போன்ற பெருந்தொற்று காலகட்டத்திலும் கூட வரலாற்றில் இல்லாத அளவிற்கு வேளாண் பொருட்களை மத்திய அரசு கொள்முதல் செய்ததாகவும் இதன் மூலம் இதுவரை இல்லாத அளவில் ஒரு லட்சத்து பதிமூன்றாயிரம் கோடி ரூபாய் விவசாயிகளுக்கு கொள்முதலுக்கான தொகையாக வழங்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் இது கடந்த ஆண்டை ஒப்பிடும் பொழுது முப்பது சதவிகிதம் அதிகம் என்றும் அவர் தெரிவித்தார் எந்த விவகாரத்தில் எதிர்க்கட்சிகள் விவசாயிகளை திசை திருப்புவதாக பிரதமர் கூறினார் மறு மறுசீரமைப்பை மேற்கொள்ளும் வரலாற்று சிறப்புமிக்க நடவடிக்கையை மத்திய அரசு எடுத்துள்ளதாக அவர் தெரிவித்தார் கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டை ஒப்பிடும் பொழுது தற்போது பருப்பு மற்றும் எண்ணெய் வித்துக்களின் கொள்முதல் இருபத்து நான்கு மடங்கு அதிகரித்துள்ளதாக கூறினார் இது மட்டுமின்றி பண்ணை விவசாயிகளுக்கு லாபம் வழங்கும் வகையில் தற்போதைய சட்ட உதவும் என்றும் நாட்டில் பெரும்பாலான விவசாயிகள் சிறிய அளவிலான நிலங்களையே வைத்துள்ளதால் வேளாண் துறையை ஒருங்கிணைத்து நிர்வகிக்க இச்சட்ட திருத்தம் உதவும் என்றும் பிரதமர் கூறினார் के யோஜனா लाख गांवों को ऑप्टिकल फाइबर से जोड़ा जाएगा मुझे विश्वास है कि नीतीश जी के सुशासन में दृढ़ निश्चय के साथ आगे बढ़ते बिहार में इस योजना पर भी तेजी से काम होगा நெடுஞ்சாலை திட்டங்கள் குறித்து பேசிய அவர் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டிற்கு பிறகு நாட்டில் நெடுஞ்சாலை அமைக்கும் பணி இரண்டு மடங்கு அதிகரித்துள்ளதாகவும் இதற்காக ஒதுக்கப்பட்ட நிதி ஐந்து மடங்கு உயர்ந்துள்ளதாகவும் கூறினார் பீகார் போன்ற மாநிலங்களில் உட்கட்டமைப்பை மேம்படுத்தும் திட்டங்களுக்கு ஏராளமான நிதி செலவிடப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார் अब यही कनेक्टिविटी देश के हर गांव तक पहुंचाने के लक्ष्य के साथ देश आगे बढ़ रहा है जब गांव गांव में तेज इंटरनेट पहुंचेगा तो गांव में पढ़ाई आसान होगी गांव के बच्चे हमारे ग्रामीण युवा भी एक क्लिक पर இந்நிகழ்ச்சியில் அம்மாநிலத்தில் உள்ள கிராமங்களுக்கான கண்ணாடி இழை இணையதள சேவையையும் பிரதமர் தொடங்கி வைத்தார் இதன் மூலம் சுமார் நாற்பத்து ஆறாயிரம் கிராமங்களுக்கு இணையதள சேவை கிடைத்துள்ளது இத்திட்டத்தின் மூலம் இந்த கிராமங்களில் உள்ள ஆரம்ப பள்ளிகள் அங்கன்வாடி மையங்கள் ஆஷா பணியாளர்கள் மற்றும் ஜீவிகா தீதி பணியாளர்களுக்கு இலவச வைஃபை சேவை வழங்கப்பட்டுள்ளது பதினான்காயிரத்து இருநூற்று ஐம்பத்தி எட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முன்னூற்று ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிற்கு ஒன்பது நெடுஞ்சாலை திட்டங்களுக்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டினார் பீகார் மாநிலத்தை அண்டை மாநிலங்களான உத்தரப்பிரதேசம் ஜார்க்கண்ட் மாநிலங்களுடன் இந்த நெடுஞ்சாலை திட்டங்கள் இணைப்பதுடன் போக்குவரத்தை மேம்படுத்தும் வகையிலும் அமையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் பீகாரின் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்கும் வகையிலும் சரக்கு போக்குவரத்தை குறிப்பிடத்தக்க அளவு அதிகரிக்கும் வகையிலும் இந்த நெடுஞ்சாலை திட்டங்கள் அமையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு பிரதமரால் அறிவிக்கப்பட்ட பீகாருக்கான ஐம்பத்து நான்காயிரத்து எழுநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான சிறப்பு நிதி உதவி தொகுப்பு திட்டத்தின் கீழ் இந்த நெடுஞ்சாலை பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது பொதிகை செய்திகளை யூ டியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி புதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை புதுகை டிடி நியூஸ் அட் ஜிமெயில் காம் என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்